சர்வதேச வாழும் கலையமைப்பின் சார்பில் அரசு மருத்துவமனைகளுக்கு 1600 ஆக்சிஜன் செறிவூட்டிகள் வழங்கப்பட்டுள்ளன. தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு 2 ஆக்சிஜன் செறிவூட்டிகள் உள்ளிட்ட மருத்துவ உபகரணங்களை மருத்துவக் கல்லூரி முதல்வர் டாக்டர் ரேவதி பாலனிடம் சர்வதேச வாழும் கலை அமைப்பினர், ஆசிரியர் மற்றும் செய்தி தொடர்பாளர் மணிகண்டன் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாநில ஆசிரியர் ஒருங்கிணைப்பாளர் ஜெகதீஸ்வரன் மற்றும் சில்வர் ஸ்டார் பாலமுருகன் ஆகியோர் உடனிருந்தனர். நாட்டில் பல்வேறு நகரங்களில் உள்ள மருத்துவமனைக்கு 400 ஆக்சிஜன் சிலிண்டர்கள், 1600 ஆக்சிஜன் செறிவூட்டிகள், 20 லட்சம் முகக்கவசங்கள், 50 வெண்டிலேட்டர் இலவசமாக இதுவரை வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.